மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாக்யலட்சுமி. திருச்சி ஸ்ரீரங்கம் நிலத்தடி நீரே பறிபோகும் அபாயம் தொடரும், மணல் திருட்டு கண்டுகொள்ளாத காவல்துறை. ஸ்ரீரங்கம் காவேரி ஆற்றிலும் கொள்ளிடம் ஆற்றிலும் மீண்டும் மணல் திருட்டு ஆரம்பம். ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு அகலாண்டேஸ்வரி காவேரி ஆற்றிலும் கொள்ளிடம் ஆற்று பகுதியில் கரைபோரம் உள்ள ஒரு சில தோப்புகளின் வழியாக பாதை அமைத்து அதன் வழியாக மணல் திருட்டு மீண்டும் எடுக்கப்படுகிறது. இதனை சிறிதும் கண்டுகொள்ளாத ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் பலமுறை எடுத்துக் கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் இந்த பாரபட்சம் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றில் டிப்பர் லாரிகளின் மூலமாக இரவு நேரங்களில் மட்டும் மணல் திருட்டு சத்தம் போடாமல் நடக்கிறது. இதையும் கண்டுகொள்ளாத ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் எப்போது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரியவில்லை. அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இருபுறமும் ஆறு இருந்தும் திருச்சி பகுதி மக்களுக்கும் மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதி மக்களுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவது நிச்சயம். இத்துடன் மணல் வண்டி உரிமையாளர்களும் அதன் பெற்றோர்களும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் எண்ணத்தோடு அதிக மணல் வண்டியை இயக்க பள்ளி சிறுவர்களை பள்ளிக்கு செல்ல விடாமல் முழு நேரமாக மணல் வண்டிகளை ஓட்டிக் கொண்டு செல்கிறார்கள். இந்த அவலத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர், சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல்துறை கவனிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீடியா 7 செய்திகளுக்காக செய்தியாளர் திருச்சி JK. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.